திருவட்டார் அருகே உலர்கூடத்தில் 600 கிலோ ரப்பர் ஷீட் திருட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள புத்தன்கடையைச் சேர்ந்தவர் நார்பர்க், வயது 54. இவர் திருநந்திக்கரையில் ரப்பர் உலர்கூடம் நடத்தி வருகிறார். இதில் ரப்பர் விவசாயிகளின் ரப்பர் ஷீட்டுகளை வாங்கி உலர்த்தி கொடுப்பது வழக்கம். மேலும் இந்த ரப்பர் உலர்கூடத்தில் விவசாயிகள் தங்களது ரப்பர் ஷீட்டுகளை இருப்பு வைப்பதும் உண்டு. நேற்று முன்தினம் மாலையில் வழக்கம் போல் நார்பர்க் உலர்கூடத்தை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றார். இந்த நிலையில் நேற்று காலையில் உலர்கூடத்தை திறக்க வந்தபோது முன்பக்க கேட் மற்றும் உலர்கூட கதவின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 600 கிலோ ரப்பர் ஷீட்டுகள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 85,000 ஆகும். இதையடுத்து நார்பர் குலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து ரப்பர் உலர்கூடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஒரு மினி டெம்போவில் இரண்டு மர்ம ஆசாமிகள் தலையில் ஹெட்டேக் கட்டிய நிலையில் உலர்கூடத்தில் புகுந்து ரப்பர் ஷீட்டுகளை திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். ரப்பர் உலர்கூடத்தில் 600 கிலோ ரப்பர் ஷீட்டுகள் திருடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.